முருகனே செந்தல் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் திருமகனே உருகை முகந்தம்பியே நின்றுடைய தண்டை காலெப்பொழுதும் நம்பியே கை தொழுவேன் நான் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரஹரோகரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது புதுயுகம் வழங்கும் ராசி பலன் நிகழ்ச்சி. வந்தே மாதரம் என்று சொல்லுவோம் நம்மளுடைய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கு. இன்னைக்கு இந்தியர்கள் அனைவரும் பார்த்துட்டா சுதந்திர தினம், எல்லா நாடுகள்லையும் வெளிநாடுகளில் இருக்கிறவாளும் இந்த சுதந்திரம் பெற்ற இந்த அற்புதமான நாளை தேசபக்தியுடன் போற்றி புகழக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம். சரி, இன்றைய தினத்தில் இந்த சுதந்திர தினத்தன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பார்த்துட்டுலாம் எத்தனையோ பேர் இந்த ஆன்மீக தகவல் விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கா. அதே போன்று பார்த்துட்டுன்னா கலை கலாச்சார விஷயங்கள்ல நம்ம ஒவ்வொன்றா நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம், சொல்லி அதை பின்பற்றின்றும் இருக்கோம். அதே போன்று நேற்று கேட்ட கேள்வி, நவகிரகங்களில் பார்த்துட்டா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வீடு இருக்குது. செவ்வாய்க்கு வந்து மேஷம் விருச்சிகம். நேற்று கேட்ட கேள்வி என்னென்னா ரிஷபராசிக்கு அதிபதி, ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கர பகவான். ரிஷபத்துக்கு மட்டும் கிடையாது, துளாராசிக்கு அதிபதி. அதுமாதிரி மீனத்துக்கு பார்த்துட்டீங்கன்னா குரு. இப்படி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு அதிபதிகள், ஒவ்வொரு கிரகங்களை ஜோதிட சாஸ்திரத்தில் கொடுத்துருக்கு. இன்றைக்கு உண்டான கேள்வி என்னென்னா அபிராமி அந்தாதி அருளியது யார், அபிராமி அந்தாதி இந்த உலகத்திற்கு பாடியது யார், இதைத்தான் இன்னைக்கு உண்டான கேள்வி. கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க, நாளைக்கு அதற்கு உண்டான பதில்களை நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு உண்டான குட்டி ஸ்டோரி, ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தை எப்பவும் போல் இங்கேயும் அங்கேயும் விளையாடுறது. அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா அவன் அப்பாவுக்கு எப்பவுமே இந்த சுத்தம், அதே மாதிரி தேசம் தேசப்பற்றுதல் இதெல்லாம் நிறையா இருந்துட்டு இருக்கும். அப்போது அவள் வீட்டில் அவள் அம்மா சொல்லுவா, எப்போ பார்த்தாலும் நீங்கள் எப்போ பார்த்தாலும் தேசம் தேசம் தேசம்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க, ஊருக்காக உழைச்சுட்டு இருக்கீங்க, வீட்டுக்காக நீங்கள் என்ன பண்ணு, நீங்கள் என்ன இருக்குது, நம்ம குழந்தைகளுக்கு என்ன இருக்குது, என்ன இருக்குது, என்ன இருக்குன்னு கேட்குறேன். அப்போ அந்த குழந்தை அதையும் சின்னதுலேருந்து பார்த்துட்டே இருக்கு, அவள் அம்மா சொல்கிறதையும் பார்த்துட்டு இருக்கு, அவள் அப்பா செய்கிறதையும் பார்த்துட்டு இருக்கு. கொஞ்சம் அந்த பையன் பெரிய பையன் ஆகிறான். பெரிய பையன் ஆகும்பொழுது ஒரு சமயம் அவள் ஊரில் வந்து பெரிய வெள்ளம் வருது. அந்த வெள்ளம் வரும்பொழுது அவர் என்ன பண்ணுறார், மற்றவாள்லாம் தன் குடும்பத்தை பார்த்துக்கணும்னு நினைக்கிறார். இவர் என்ன பண்ணுறார், முதல்ல தன் குடும்பத்தையும் ஒரு இடத்துல இருக்க வச்சு எல்லாத்துக்கும் போய் உதவி செய்கிறார். கொஞ்ச நாள் கழிச்சோன்னா அந்த புயல் வந்து விட்டுருது, அந்த வெள்ளம் வந்து முடிஞ்சிருது. அப்போ அந்த ஊரில் இருக்கிறவா அத்தனை பேர் சேர்ந்து வந்துட்டான். இந்த அம்மா பயந்தாச்சு, ஆஹா இவர் எப்பவுமே போராட்டம் அது இது தேசம் அப்படி இப்படின்னு போவார், என்ன பண்ணிட்டு வந்திருக்காரோ தெரியல அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த சுற்றி இருந்தவா சொன்னால், இத்தனை நாட்கள் மா எங்களை மன்னிச்சிருங்க, இத்தனை நாட்களும் உங்கள் கணவரை ஏதோ இவர் தன்னை விளம்பரப்படுத்திக்கிறதுக்காக இப்படிலாம் பண்ணார்னு நினச்சேன், சத்தியமாக கிடையாது, என் பொண்ணு இன்றைக்கி வந்து குழந்தை பெற்றிருக்கா, இந்த பிரசவம் நல்லபடியாக ஆச்சுன்னா உங்கள் கணவரை தான் காரணம். என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா அந்த புயல் வரும்பொழுது, அவள் மாசமாக இருந்து புயல் வரும்போது அவள் போய் சிக்கின்றா அந்த வீட்டில், அவர் தன்னையும் மீறி அங்கே போய் என்னோடய பொண்ணை வந்து கூட்டின்னு வந்தார். அதே சமயம் பார்த்துட்டேன்னா என் குழந்தை அதே மாதிரி சிக்கித்து அந்த குழந்தையை மீட்டார். வயசான பாட்டி இருந்த அந்த பாட்டியை இவர் மீட்டார். இத்தனை ஹெல்ப்பும் அவருடைய நண்பர்கள் கூட சேர்ந்து பண்ணினார். இன்றைக்கி உண்மையாகவே இந்த கிராமம் இந்த ஊர் வந்து அவரை நினச்சி பெருமைப்படுறது. அவரை போல் இன்றைக்கி நாமளும் மாறினாதான் நம்ம ஊரை காக்க முடியும், நம்ம தேசத்தை வளர்க்க முடியும். நம்ம வீடு மட்டும் நமக்கு முக்கியம் இல்லைன்னு சொன்னோன்னா அந்த பெண்மணிக்கு கண்ணில் தண்ணி. இத்தனை நாள் நம்ம வீட்டை மட்டும் பாரு பாரு பாருன்னு சொல்லிகிட்டு இருந்தோம், இனிமேல் அப்பாவை மாதிரி வராத அப்பாவை மாதிரி வராதன்னு நான் சொல்லிகிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தான் புரிஞ்சுது, முதல்ல அப்பாவை மாதிரி வா. நம்மளுக்கு பக்தி ஒரு கண், தேசம் ஒரு கண், வீடும் ஒரு கண்ணாக இருந்தது அப்படின்னு சொன்னால், நம்ம நாடு நன்னாக இருந்தால் வீடு நன்னாக இருக்கும், வீடு நன்னாக இருந்தால் குடும்பம் நன்னாக இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்க முடிகிறது. அப்போ நம்மளுடைய சேவைகளை தொடரணும், இதை நீயும் அப்பாவை பார்த்து கற்றுக்கோ 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 கற்றுக்கோன்னு சொல்லி கொடுத்தாலும். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நமக்கு நம்ம மட்டும் செல்ஃபிஷாக நம்மளுடைய ஃபேமிலி நம்ம மட்டும் இருந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறது இருந்ததுன்னா அதை மாற்றிடணும். தேசத்துக்காக அரும்பாடுபட்டவர்கள் எத்தனையோ பேர் இன்றைக்கி நமக்கு சுதந்திரம் கிடச்சி சுதந்திரமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அவங்க இல்லாமல் எந்த காரியங்களும் கிடையாது இல்லையா. இத்தனை அரும்பாடுபட்டவர்களை மனதில் நினைப்போம். நம் குடும்பம் நம் வீடு மட்டும் இல்லாது தேசத்தை முதல் கண்ணாக வைப்போம்.
தேசம் நன்றாக இருந்தால் நாம் நன்றாக இருப்போம், நாம் நன்றாக இருந்தால் நம் குடும்பம் நன்றாக இருக்கும் என்ற எண்ணத்தை நாம் கொண்டு வருவோம். வந்தே மாதரம் என்று சொல்லுவோம். சரி, இன்றைய தினத்துக்குண்டான நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 15/8/2020 சார்வரி வருஷம் ஆடி மாதம் 31 திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் திருவாதிரி. இன்றைய திதி ஏகாதசி. மதியம் 12:09 வரை பின்பு துவாதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் கேட்டை விருச்சிகராசி. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை. இன்னைக்கு ஏகாதசி. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ராம ஹர ராம ராம நாராயணா 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 நாராயணான்னு மனமுருக வேண்டவாளுக்கு அது அற்புதமான பலன்களை தரக்கூடிய அற்புதமான நாள் ஏகாதசி. மகாலட்சுமியை பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப விசேஷம். சரி, இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் நம்ம பார்த்துட்டுருக்கோம். இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள் கொண்டாடுறவா, தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவாளுக்கு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இன்றைய நாளுக்குண்டான 12 ராசிகள் ராசிக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, இன்றைக்கி யோகம் உண்டு, பல காரியத்தை பற்றி சிந்திப்பில் யதார்த்தமாக நீங்கள் ஒன்று நினச்சின்னு இருப்பால் உங்களுக்கு தானாக வரும், நல்ல செய்திகள் வரும். அதே சமயத்தில் திருஷ்டி பட்டாப்பில் எதிர்மறையான செய்திகளும் சில நேரங்கள் இருக்கும். நம்ம நல்ல செய்தியை மட்டுமே நிறையா எடுத்துகிட்டு இருக்கிறது நல்லதாக இருந்துட்டுருக்கும். குழந்தைகள் படிப்பு பேர், அவள் ஸ்கூலில் அதாவது அவள் வந்து ஆன்லைனில் ஒரு விஷயத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் வந்து சக்ஸஸ் ஆகிட்டா, ஜெயிச்சுட்டா, ஆஹா சந்தோஷம், நல்ல பேர் எடுத்துட்டேன், அம்மா அப்பாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்டேன் அப்படிங்கிறத பெருமையாக பெற்றவர்கள் நினைக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். நீங்கள் நிறைய விஷயங்கள் மனசில் யோசித்து 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 இதை பண்ணும் அதை பண்ணும் அந்த மாதிரி நாலு பேர் பாராட்டும் பொழுது அப்பா பாராட்டுதல் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது அப்படின்னு நினச்சிட்டு அடுத்த நல்ல விஷயங்களை எடுத்து பண்ணுவேன். இன்றைய தினத்தில் மேஷ ராசி என்பர்கள் கோபித்து கொள்வதை தவிர்த்துக்கிறது நல்லது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. ரிஷபராசி என்பர்களை பெருமையான நாள், பண வரவுகள் உண்டு. நிறையா கஷ்டப்படுறவா உங்களால் பார்த்துட்டு, சே இவளை பார்த்தோன்னே நான் இந்த மனசு தாங்கலை, என்னால் முடிஞ்ச உதவிகள் நான் பண்ணுறேன், மாதம் மாதம் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சி நிறைய நல்ல காரியம் சத்காரியங்களை பண்ணுவேன், உங்கள் நண்பர்கள்கிட்ட சொல்லி பண்ணுவேன். அது மாதிரி நல்ல நிறைய விஷயங்களில் எடுத்து பண்ணுவேன். அதுமாதிரி வியாபாரத்தில் இத்தனை நாள் இருந்து இனிமேல் மாற்றி பண்ணணும், நல்ல முன்னேற்றம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே ஆழ்ந்து தோணக்கூடிய அற்புதமான நாள். தெய்வீக வழிபாடு அதே மாதிரி பார்த்துட்டா நிறையா பேருக்கு நிறையா நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கக்கூடியதாக வியாபார அனுகூல்யம் தரும். புதிய திட்டங்கள்லாம் மனசில் தோணும், அதை எக்ஸிக்யூட் பண்ணலாம், சக்ஸஸ்ஃபுல்லாகக்கூடிய நாளாக. காலை வேளைகளில் சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன சண்டைகள் இருக்கும், அதெல்லாம் தாண்டி வந்துடுவேன், பெரிய விஷயம் கிடையாது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டானதையும் ஸ்ரீராமர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, பலருக்கு பல ஐடியா கொடுத்துட்டு இருப்போம், இப்படி பண்ணு அப்படி பண்ணு அதை மாதிரி இந்த மாதிரி நமக்குன்னு வரும்போது என்னப்பா அது யோசனையே தோண மாட்டேங்கிறதே அப்படிங்கிற ஒரு நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைக்கி நிறைய சிந்தனைகள் மனசில் தோணங்காட்டி எதையும் பிக் பண்ண முடியாது, எதையும் எடுக்க முடியாது. அதை சில யோசனை பண்ணுவேன். யாராவது உதவி கேட்டால் கூட உதவி செய்ய முடியாத சில விஷயங்கள் இருக்கும். சில நேரங்கள் மறதிகள் இருக்கும். காஸ்ட்லியான பொருட்களை வெளியில் கொண்டு போகும்போது கவனம் என்பது தேவை. தொலைந்த பொருட்கள் திருப்பி கிடச்சோம், பதறாத காரியம் செதறாதுன்னு சொல்லுவாங்க. நிறைய யோசிச்சுட்டே இருக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. குழந்தைகள் படிப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டு. திருமண காரியங்கள் கைகூடும், நல்ல நல்ல வரன்களாக வரக்கூடிய வாய்ப்புகள். ரொம்ப வயசானவ தாத்தா பாட்டி வயசானவ வாளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி என்பர்களே, சில விஷயங்கள் பார்த்துட்டேன்னா யதார்த்தமாக சோதனை, ரொம்ப அர்ஜெண்டாக கிளம்பின்னு இருப்போம் வண்டி ஸ்டார்ட் ஆகுது, ரொம்ப அவசரமாக கிளம்போ ஒரு பொருள் கணக்குப்படாது, ரொம்ப அவசரமாக கிளம்பினா கூட யாரும் உதவி இருக்கா, அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப டென்ஷன் ஆகுது. காலை வேலைகள் இருக்கும், மத்தியானம் அப்படியெல்லாம் இருக்காது. எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சால்வாக முடியறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். பணத்தில் கவனம் என்பது தேவை. ஒரு பொருளை எடுத்துகிட்டு போகும்போது வெளியில் போகிறோம், இது தேவையா தேவையில்லை, அதே மாதிரி என்ன கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு சில காரியத்தை யோசிக்கணும். டைம் கழித்து நேரம் கழித்து அந்த காரியத்தை செயல்படுறது அறவே தவிர்த்துக்கிறது இல்லை. ஏன்னா நேரங்கிறது ரொம்ப முக்கியம், நேரம் தான் பெரிய சொத்துன்னு சொல்லுவாங்க. இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா கடகராசி என்பர்கள் நேரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். சொந்த பந்தங்கள் ரொம்ப நாள் பேசாதவா இன்றைக்கி பேசுவா, அவளுக்கு தேவையான ஹெல்ப் எல்லாம் நீங்கள் பண்ணுவோம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, ரொம்ப சிரமப்பட்ட காரியங்கள்லாம் பெருசாக இன்றைக்கி தோணாது. ஒரு சில காரியங்கள் சார் இதெல்லாம் நம்மளால் முடியுமான்னு நினச்சிப்பேன், ஒன்றுமே இல்லை.
அதை பற்றி ஸ்டடி பண்ணலன்னா எக்ஸிக்யூட் பண்ணலாம். நீங்கள் ஜெயிச்சுட்டு உங்களுக்கு திறமை நிறையா இருக்குது, எல்லா காரியத்தையும் வெற்றி அடையக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்குது. பேர், அந்தஸ்து, மதிப்பு எல்லாம் கூடி வரக்கூடிய சூழ்நிலைகள் வரும். புதிய வியாபாரம் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆன்மீக விஷயங்கள் எடுத்து பண்ணுவேன், அனுகூல்யம் உண்டு. பொலிட்டிக்ஸில் இருக்கிறவாளுக்கு நிறைய நண்பர்கள், அதன் மூலமாக பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரும். நிறையா பேர்த்து சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் சில காரியத்தை சொல்லலாமா பேசலாமா வேண்டாமான்னு யோசிச்சு போயிடலாம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் இரண்டு, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, மனசில் ஒரு காரியத்தை எடுத்துட்டோம்னா அந்த காரியத்தை வெற்றி அடையலைன்னா மன தூக்கம் வராதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த காரியத்தை செஞ்சே ஆகணும். இன்டீரியர் டெக்கரேட்டராக இருந்துட்டு இருக்குவாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இருந்துட்டு இருக்கிறவங்க, ஷேர் மார்க்கெட் லைனில் இருந்துட்டு இருக்கிறவங்க, தங்கம் வெள்ளி நகை பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறவங்க, கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வியாபாரத்தில் கொஞ்சம் நிம்மதி கூடி வரும். இப்போ பரவாயில்ல, முந்தி இருந்ததுக்கு ஒரு செட்டில் ஆகுறது அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆரோக்கியத்தில் ரொம்ப பார்த்து பார்த்து கவனிச்சு போய் புதுசாக வீடு வாங்கணும், புதுசாக கார் வாங்கணும், இது போன்ற எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். மறைமுக எதிரிகள் நிறையா இருந்துட்டு இருப்பார். தெய்வ வழிபாடு துணை நிற்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் நான்கு, நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிரத்திங்கிற வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி என்பர்களே, பாப்பா ரெண்டு மூணு நாளாக இந்த பிரச்சனைகள் முடிஞ்சது, மனசில் ஒரு நிம்மதி கூடி வந்ததுங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் தோணும். குழந்தைகள் நலன்ல அக்கறை எடுத்துக்கணும். திருமண காரியங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரும். குழந்தை வரம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவா மருத்துவ ரீதியாக மருந்து சாப்பிட்டுட்டு இருப்போம், அதுமாதிரி ஆரோக்கியத்தில் கொஞ்சம் குறைபாடு இருந்த வாழ்க்கைலாம் சரி ஆகிடும். துளாராசி என்பர்கள் ஆன்லைன் சம்மந்தமான பரீட்சை எழுத வாழ்க்கை அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். குழந்தைகளுக்கு படிப்பு சம்மந்தமான அந்த குழப்பங்கள் தீரும். மனசில் ஒரு திடகாத்திரம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். தன்னால் அமைதியாக இருந்து பல காரியத்தை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா புதிய வியாபாரம், இடம் விட்டு இடம் மாற்றம் போன்ற விஷயங்கள் அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் இரண்டு, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, ஒரு சில காரியங்கள் பண்ணும்போது கவனம் என்பது தேவை. குறிப்பாக கேட்ட நட்சத்திரத்திற்கு வாழ்க்கை ரொம்ப கவனமாக இருக்கும். சில பேர் பார்த்துட்டுனா தன்னுடைய உடம்பு ஸ்கின் சம்மந்தமான கேர் எடுத்துப்பார். சில விஷயங்கள் வந்ததுன்னா நம்ம அப்படியே விட்டுவோம், அப்படி இருக்கக்கூடாது. உடம்பை ரொம்ப கவனமாக பார்த்துக்கொள்வது நல்லது. அதே சமயத்தில் சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் தீரும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம். யாராவது உங்களை பற்றி இப்படி சொல்லிட்டா அப்படி சொல்லிட்டான்னு மற்றவா வந்து இன்னொருத்தரை பற்றி சொன்னால் அதை காதலியே வாங்காதீங்க, சொல்லிட்டு போட்டோம் அப்படிங்கிற விட்டுருவோம். யார்ட்டையா ஃபோனில் பேசும்போது இன்னொருத்தரை குறை சொல்லி பேசுகிறதா அறவே தவிர்த்துக்கிறது நடத்து. ஒருத்தர் இல்லைன்னு நினச்சி பேசிட்டு இருப்பா, அவள் பின்னாடியே நின்றுருப்பான். ஸோ ரொம்ப கவனம் என்பது தேவை பேச்சில். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று, நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. தனுராசி என்பர்கள் ஒரு பொருள் வாங்கிட்டோம், அந்த பொருள் வாங்கினதை விட விளம்பரம் படுத்துறது தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா திருஷ்டிகள் ஏற்கனவே நிறையா இருந்துட்டுருக்கு. இதை வாங்கினா அதை வாங்கினா மற்ற வாட்ட சொல்லப்படாது. அதே மாதிரி நான் இதை பண்ணேன் அதை பண்ண, எனக்கு இந்த காரியம் நடந்தது அந்த காரியம் நடந்ததுங்கிறத சொல்லக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் எப்பவுமே பேலன்ஸ்டு மெயின்டாக இருந்துட்டோம்னா நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். புதிய இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. நல்ல நல்ல விசேஷமான காரியங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சகோதர சகோதரருக்கு நல்ல விஷயங்கள்லாம் அனுகூல்யமாக நடக்கிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. சில நல்ல செய்திகள் காதலட்டும். அதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா பிரச்சனை இருந்த விஷயங்களில் சுமூகமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் இரண்டு, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகர ராசி என்பர்களே, பக்திமயமான தினம். ஒவ்வொரு காரியத்தை பார்த்து பார்த்து யாருக்கு என்ன வேணும், யாருக்கு என்ன உதவி வேணும் அப்படின்னு பார்த்து செய்வது. கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக, மருத்துவ சம்பந்தமான படிப்புகள் இருந்திருக்கவாளுக்கு நல்ல வெற்றிகள் கூடி வரும். திருமண காரியங்கள் கைகூடக்கூடியதாக இருந்துருக்கும். ரொம்ப நாள் தடையப்பட்டிருந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சுலபமாக முடியறதுக்குண்டானதாக இருக்கும். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் பற்றிய சிந்திப்பில் இன்றைய தினத்தில் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கிறது, அது மாதிரி நவகிரக நிலைகள் எப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது, நாள் பார்த்து ஒரு காரியத்தை பண்ணுறது, நல்ல விஷயத்தை சில பேர்கிட்ட பேசுறது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் உங்களுக்கு வெற்றியை குறிக்கக்கூடியதாக இருக்கும். மகர ராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஐந்து, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசினியர்களே, ஒவ்வொரு விஷயத்தை சிந்தித்து சிந்தித்து செயல்படக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். சில பிரச்சனைகளில் அந்த பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணணும் பார்த்துக்கணும். அரசாங்க ரீதியாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் எடுத்து கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்கவளுக்கு அனுகூலம். பெரிய பதவி பெயர் புகழில் இருந்துட்டு இருக்கவளுக்கு இன்னும் பதவிகள் கிடைக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். சிறு பிரயாணம், தூரப்பிரயாணம், வெளியூர் பிரயாணத்தில் ஆகக்கூடிய காரியத்தை உட்காந்த இடத்துல அந்த காரியத்தை சாய்ப்பே. சின்ன ஸ்கூலாக வச்சு நடத்திட்டு இருக்கிறவா, அதே மாதிரி கிட்ஸ் ஸ்கூலாக நடத்திட்டு இருக்கிறவா, இனிமேல் அதை எப்படி பண்ணுறது, அதை உட்காந்து மீட்டிங் பேசி அதை எப்படி நம்ம இனிமேல் ரன் பண்ணுறது, இனிமேல் நம்மளுக்கு உண்டான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு இன்றைய தினத்தில் பேசக்கூடிய தினமாக இன்றைய தினம். கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு
மேலும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு உண்டான அந்த கான்ட்ராக்டில் கையெழுத்து போடக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்களே நன்மைகள் பெறக்கூடிய நல்ல நாள். இந்த தினத்தில் ஒரு காரியத்தை சிந்திப்பில் அந்த காரியம் நடக்கலை அப்படின்னா ரொம்ப ஃபெடப்பாகுது. ஐயோ இது நடக்கலையே 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 அப்படின்னு நினச்சிட்டு பேர். ஆனால் யதார்த்தமாக நடக்காது இருந்தது நல்லது தான் அப்படிங்கிறது உங்களுக்கு தோணும். சில நபர்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் கூடவே ட்ராவல் பண்ணிட்டு இருப்பா, ஆனால் உண்மையான விஷயத்த உங்ககிட்ட பேச மாட்டாள். அவளுடைய வெற்றிகளுக்கு உண்டான சில காரியத்தை பண்ணுவா. அதுக்கப்புறம் யாராவது சொல்லும் போதுச்சா நம்ம கூடவே இருந்தானா நம்மக்கிட்ட இது சொல்லலை பார்த்தியா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே ஆழ்ந்து தெரியக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அதே போன்று யார்கிட்ட பேசுகிறதும் பழகிறதும் கவனம் என்பது தேவை. சில விஷயத்தை உரையாடும் போது அந்த ரகசிய விஷயங்களை சொன்னோம் அப்படின்னா ரகசியமாக எல்லாத்துக்கிட்டே பரவிடும். அதெல்லாம் ரொம்ப பார்த்து பண்ணும். சொந்த பந்தங்கள்கிட்ட நீங்கள் தினத்தில் பேசுவீர். யாருக்காவது முடியலன்னா ரொம்ப வருத்தப்படுவீர். அவருக்கு தேவையான ஹெல்ப் எடுத்து பண்ணுவீர். மீனராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பேச்சில் கவனம் என்பது தேவை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டானது முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்றைக்கி பூஜை புனஸ்காரங்களை பற்றி ரொம்ப பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்துட்டுனா பொதுவாக வீட்டில் விளக்கேற்றுறது. இந்த விளக்கேற்றும் போது சில பேர் கேட்பா சார் 2 விளக்கேற்றலாமா 3 விளக்கேற்றலாமா. குத்து விளக்காக இருந்ததுன்னா 2 குத்து விளக்கேற்றணும். சில பேர் அகண்டா தீபம்னு சொல்லுவா. இந்த குத்து விளக்கில் விசேஷ நாட்களில் 2 குத்து விளக்கேற்றுவா. இல்லைனா பெரிய குத்து விளக்கில் 1 தீபம் இப்படியும் 1 தீபம் சுவாமியை பார்த்து ஏற்றுறது ரொம்ப விசேஷம். இன்னொன்று பார்த்துட்டாரு அப்படின்னு சொன்னால் கிழக்கு வடக்கை பார்த்து ஏற்றுறது ரொம்ப நல்லது. குத்து விளக்கு தீபம் ஏற்றும் போது என்றைக்குமே ஆரம்பிக்கிறது பார்த்திங்கன்னா வடக்கு அல்லது கிழக்கை பார்த்து தீபத்தை ஆரம்பித்து அப்புறம் வலதுபுறமாக தான் அந்த தீபத்தை ஏற்ற வேண்டும். சுவாமிக்கு வந்து ஊதுபத்தி ஏற்றுறது. அந்த ஊதுபத்தி பார்த்துட்டேன்னா தசாங்கம்னு சொல்லுவாள். நல்ல சாம்பிராணியாக நல்ல ஊதுபத்தியாக ஏற்றுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நேவேத்திய பாத்திரம் என்றைக்குமே முழுமையாக நேவேத்தியம் பண்ணுறது ரொம்ப நல்லது. நம்ம வீட்டில் வந்து அப்படி நேவேத்தியம் பண்ண முடியல 2 கல்கண்டு அல்லது அவள் அவள் நேவேத்தியம் பண்ண தாராளமாக நேவேத்தியம் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி சுவாமிக்கு தீபம் ஏற்றின அதே தீபத்தின் மூலமாக கற்பூரம் அந்த கற்பூரத்தை அதிலேயே பற்ற வைக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. வேறு தனி தீபமாக ஏற்றிக்கிறது ரொம்ப விசேஷ பலன்களை கொடுக்கும். டெய்லி கற்பூர ஆராத்தி ஏற்றுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வாரத்துக்கு ஒரு முறை குழந்தைகள் வீட்டில் இருந்தால் திருஷ்டி எடுத்துக்கிறது நல்லது. அதே சமயத்தில் பார்த்தோன்னா வெள்ளிக்கிழமையாக இருந்தால் வீட்டில் மாவளை அதாவது முதல் நாள் சாயந்தரம் அல்லது அடுத்த நாள் வந்து மாவளை கட்டுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். தினமும் காலையிலையும் சாயந்தரம் பார்த்துட்டோம்னா வாசலில் விளக்கேற்றுறது கோலம் இடுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். அதுவும் வாசல் தெளித்து கோலம் போடுறது தான் ரொம்ப பிராதான்யமாக இருந்துகிட்ருக்கும். இன்னும் கிராமத்து சைடெலாம் இருந்தால் பசு சாணம் எடுத்து மொழுகி அழகாக கோலம் போடுறது இன்னும் பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். வியாபார ஸ்தலங்களில் பார்த்துட்டோம்னா எலுமிச்சம்பழத்தை நறுக்கி 2 பக்கம் குங்குமம் வச்சா திருஷ்டிகள் இல்லாமல் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துகிட்ருக்கும். வீடுகள்லேயும் அந்த மாதிரி பண்ணலாம். மாசமானவா தேங்காய் உடைக்கலாமா நிறையா யதார்த்தமான கேள்வி. அப்படி உடைக்கிறது அவ்வளோ விசேஷம் இல்லை. தேங்காய் உடைக்கிறதையும் பார்க்கக்கூடாது உடைக்கிறதும் இருக்கக்கூடாது. அது மாதிரி பலி கொடுக்குறது பலினா என்ன அப்படின்னு பார்த்துட்டுனா பூசணிக்காய். வீட்டில் வந்து திருஷ்டி சுத்தக்கூடிய பூசணிக்காய் இருக்கு இல்லையா அந்த பூசணிக்காய் குடும்பம் மாசமாக இருக்கிறவா வீட்டில் அப்படி பண்ணுறது அவ்வளோ விசேஷம் கிடையாது. அதே மாதிரி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் வீட்டில் பண்ணக்கூடிய பூஜை புனஸ்காரங்கள் பார்த்துட்டுனா சாந்தமான தெய்வ வழிபாடு அந்த வீட்டில் அமைதியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நிறையா விக்கிரகங்கள் வச்சுருந்தா அபிஷேகங்கள் நிறையா பண்ணணும். அதனால் அபிஷேகங்களை பண்ணிக்கிறது. பின்னமான படங்களை வீட்டில் வைத்துக்கிறது அவ்வளோ சிறப்புகள் கிடையாது. பின்னம்னா உடஞ்ச படங்களை வைத்துக்கிறது அவ்வளோ சிறப்புகள் கிடையாது. நம்ம மனசில் ரொம்ப கஷ்டம் இருந்தது ரொம்ப பிரச்சனைகள் இருந்தது ஒரு முடிவெடுக்க முடியல அப்படின்னு சொன்னால் சுவாமி ரூமில் போய் உட்காந்து முடிவெடுக்கிறது ரொம்ப நல்ல பலன்கள் கொடுக்கும். அப்படின்னா சுவாமி முன்னாடி நிற்கிறது ஒரு கையெழுத்து போடும்போது ஒரு பணத்து விஷயங்களில் ஒரு முக்கியமான விஷயங்களை பார்க்கும்போது வடக்கு அல்லது கிழக்கை பார்த்து உட்காந்து கையெழுத்து போடணும். தெற்கு மேற்கு பார்த்து கையெழுத்து போடுறது அவ்வளோ சிறப்புகள் கிடையாது. அதே மாதிரி பார்த்துலாம் மனசில் ஒன்று பட்டுது சுவாமி ரூமில் இருக்கும்போது மனசில் ஒரு பட்டுது அப்படின்னு சொன்னால் அது இன்னும் நல்லா ஆழ்ந்து யோசிச்சல்னா அதில் ஒரு சரியான விடை கிடைக்கும். என்றைக்குமே சந்தேகப்படுறதா அறவே தவிர்த்துக்க. ஏன்னா சந்தேகம் வந்து நிறையா நிம்மதியை கெடுத்து விட்டுரும். அதனால் சந்தேகப்படுறதா அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. எது நடந்தாலும் நன்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நம்ம பூஜை ரூமில் வந்து சங்கு வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப விசேஷம். அந்த சங்கில் டெய்லி அபிஷேகங்கள் பண்ணிக்கிறது நல்லது. சங்கை பார்த்துட்டோம் அப்படின்னா சங்கில் பச்சரிசி போட்டு வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ஜலத்தை டெய்லி ஊற்றி வச்சுக்கிறதும் 2 துளசியை போட்டு வைக்கிறதும் இன்னும் அருமையான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சுவாமி ரூமில் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் வந்து புஷ்பங்கள்லாம் இருக்குது அப்படின்னா அந்த புஷ்பத்தை வீணடிக்க வேண்டாம். டெய்லி எடுத்து சுவாமிக்கு கட்டி போடுறது அப்படின்னா சுவாமிக்கு வைக்கிறது இல்லை அர்ச்சனை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் கடையில் நம்ம வந்து பூ வாங்கி அதை நம்மளே தொடுத்து கட்டி நம்ம வந்து சுவாமிக்கு போடுறது இன்னும் நல்ல விசேஷ பலன்கள். பிளாஸ்டிக் பூவெல்லாம் போடுறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. சில பேர் லைட்டிங்லாம் நிறையா பண்ணியிருப்பாள் அந்த மாதிரிலாம் வேண்டாம்.
சாதாரணமாக தீபத்தில் சுவாமியை தரிசனம் பண்ணாலே அது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குலதெய்வ படம் எப்படியும் வீட்டில் வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியம். முதல்ல விநாயகப் பெருமான் வச்சுக்கிறது, வியாபார ஸ்தலங்களில் திருப்பதி வேங்கடநாத சுவாமி படத்தை வச்சுக்கிறதும் முருகப்பெருமான் படத்தை வச்சுக்கிறதும் குலதெய்வ படத்தை வச்சுக்கிறதும் உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். வீட்டில் யார் சொந்த பந்தங்கள் வைத்தாலும் அவள் வரும்பொழுது அவளை வாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவளுக்கு ஃபஸ்ட்டு ஜலம் கொடுத்ததுக்கப்புறம் போகும்போது சுமங்கலியாக இருந்தாருன்னா அவளுக்கு மஞ்சள் குங்குமம் கண்டிப்பாக கொடுக்கணும். ஏதேனும் ஒரு சுமங்கலி ஜாக்கெட் பிட்டுனா ஜாக்கெட் பிட்டு நம்மளால் முடிஞ்சது ஏதேனும் கொடுக்கறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதுமாதிரி சுவாமி ரூமுக்கு எல்லாத்தையும் கூட்டின்னு வரக்கூடாது. என்னென்னா ஒவ்வொருத்தருடைய மனசு ஒவ்வொரு நிலையில் இருந்துகிட்டு இருக்கும். அது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவான வைப்ரேஷன் கொண்ட அற்புதமான இடம். அதே மாதிரி வெள்ளி காசு தங்க காசு வசதி இருக்கிறவ வெள்ளி காசு தங்க காசு இருந்ததுன்னா அதை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அர்ச்சனை பண்ணிக்கிறது. அப்படி இல்லைன்னா ₹1 காயினை 108 எடுத்து வச்சுட்டு அதை அர்ச்சனை பண்ணிக்கிறது, மகாலட்சுமிக்கு அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதான் மாதுளை பழம் இந்த மாதிரி பல வர்க்கங்களை நைவேத்தியம் பண்ணி குழந்தைகளுக்கு கொடுக்குறதும் இன்னும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ ஏற்பட்ட சில பூஜைகள்லாம் உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது சுவாமி பூஜா மடத்தில் வழிபடக்கூடிய சில விஷயங்களை பற்றி இன்றைக்கி நம்ம பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷ். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.